ராஜேஷ், நீங்க மெட்ராஸ்ல இருந்து வந்துட்டதா கேள்விப்பட்டேன். உங்க மனைவிக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடந்துருச்சா? இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? இந்த உலக சிறையில இருந்து விடுபட்டு சொர்க்கலோகத்துக்கு போயிட்டான். ஓ மை காட், எனக்கு தாயின விடுதலை கிடைக்கல. உங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுமே எனக்கு புரியல. உங்க வேதனையில பங்கு போட்டுக்கிறது தவிர வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவளுக்கு சுயநினைவு வந்து என்ன அத்தான்னு கூப்பிட்டான். அடுத்த வினாடியே என் நெஞ்சில் அவ உயிர் பிரிஞ்சிருச்சு. எனக்கு புது வாழ்வு கிடைச்சிருச்சுன்னு பூரிச்சு போறதுக்குள்ள அவளை யமலோகத்துக்கு அனுப்பி கடவுள் என்னை ஏமாத்திட்டான். அவன் உங்களை மட்டும் ஏமாத்தல, என்னையும் தான் ஏமாத்திட்டான். என்ன சொல்றதாதா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னு என்ன அடிக்கடி கேப்பீங்களே, அதை இப்ப சொல்றேன். உங்க மாமா பூரண குணமடைஞ்சு ஆஸ்பத்திரியில இருந்து ஊருக்கு புறப்படுற அன்னைக்கு நீயும் ராஜேஷும் கொஞ்ச காலமா ரொம்ப நெருக்கமா பழகிட்டு வரத நான் கவனிச்சுட்டு தான் வரேன். நீ அவனை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமா, அவரும் என்ன மனப்பூர்வமா விரும்புறாரு. அதுவும் எனக்கு தெரியும். இந்த நேரத்துல நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல ஆசைப்படுறேன். எந்த உண்மைய? எனக்கு ஒரு மக இருக்கா, அது உனக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. என்னுடைய லட்சக்கணக்கான ஆஸ்திக்கு அவதான் ஒரே வாரிசு. அவளை ராஜேஷுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்து அவங்க சந்தோஷமா வாழறத பாக்கணுங்கிறதான் எனக்கு இருக்கிற ஒரே ஆசை. அந்த ஆசையில இடி விழாம இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். ராஜேஷ மறந்துட்டு உங்க மகளுக்கு வாழ்வு கூடன்னு கேட்க போறீங்களா? இல்லம்மா, அவளை என் மகளா நினைக்காம உன் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு அவளுக்கு வழிவிடுன்னு தான் கேக்குறேன். நீ முடியாதுன்னு சொன்னா இந்த இடத்துலயே என் மூச்சு நின்னு போயிடுமா? உங்க ஆயுசு நீடிக்கணும் நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ண, இப்போ உங்க ஆசையை நிறைவேற்ற என் காதலியை தியாகம் பண்றேன். இது சத்தியம். அந்த நல்ல மனிதரோட உள்ள புண்படக்கூடாதுங்கிறதுக்காக என் காதலியை தியாகம் பண்ண, ஆனா அவர் தாகம் நிறைவேறாம போச்சு. என் தியாகமும் காண நீரா போச்சு. உன் இதயம் ஒரு சுமைதாங்கிங்கிற உண்மையை இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். God is great னு சொல்வாங்க. No, your heart is great. சமையல் சார், வணக்கம். என்னையா போஸ்ட்மேன், எப்போ தபால் கட்டோட வந்து நிப்ப, இப்ப என்ன மனநிலையோட வந்து நிக்கிற? தொழில மாத்திட்டியா? தொழில மாத்தல, என் மனச மாத்திக்கிட்டேன். என் மக விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? இப்படி கொஞ்சம் தனியா வர்றீங்களா? ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு போய் மறுபடியும் மொத்தம்னு பாக்குறியா? நான் எங்கேயும் வரமாட்டேன், இங்கேயே சொல். அத எப்படி தம்பி ஏ வாயால சொல்லுவேன்? உனக்காக வாடகைக்கு ஒரு வாயா வாங்கி தர முடியும்? கேட்டாலும் தரமாட்டாங்க, நீயே சொல்லு. என் மக குளிக்காம இருக்க அரசை தள்ளில் இல்லையா? சரியான நாத்தம் எடுத்து கொடுப்போம். சமையல் தம்பி, நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் மக முழுகாம உண்டாகி கர்ப்பவதி ஆகி புள்ளத்தாட்சியா இருக்கான்னு சொல்ல வந்து. அதையே என்கிட்ட வந்து சொல்ற? என் மக கிட்ட துஷ்டத்தனம் பண்ணிட்டு துஷ்யந்தன் மாதிரி பேசுறிய, இது நியாயமா? நான் தான் அவளை கெடுத்தேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அவ வயித்துல வளர்ற குழந்தை. அப்ப புள்ள வெளியே வரட்டும், அது ஏன் ஜாடையா இருந்தா உன் மகளை ஏத்துக்கிறேன். இப்படி ஒரு நிபந்தனையை விதிச்சு என் மகளை நிராகரிச்சிடாதீங்க. இப்ப பிறக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பன் ஜாடையும் இல்ல, அம்மா ஜாடையும் இல்ல. உன் மகளை நிராகரிச்சா என்ன பண்ணுவ? இந்த மண்ணெண்ணையை என் தலையில ஊத்திக்கிட்டு இந்த இடத்துலயே தீ குளிப்பேன். ஏயா, இப்படி எல்லாம் மிரட்டினா உன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. கடைசி தடவையா கேக்குறேன், என் மகளை கட்டிக்க முடியுமா? முடியாதா? கடைசி தடவையா சொல்றேன், உன் மகளை கட்டிக்க முடியாது. முடியாது? முடியாது. வர்றேன்டா. யோ, என்ன என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இந்த இடத்துல தீ குளிப்பேன்னு ஜம்பமா பேசுன, இப்ப நைசா நழுவுறிய, தீ குளிப்பு கிடையாதா? கண்டிப்பா உண்டு, அது ஒரு சின்ன திருத்தம். ஆள மாத்திட்டேன். யாரு அது? என் மகதான். யோ போஸ்ட், ஆத்திரத்துல என் காதலிய ஒண்ணும் பண்ணிராத. அவ கழுத்துல தாலி கட்டி உன்ன மாமாவா ஏத்துக்கிறேன். சீக்கிரம் பத்திரிக்கை அடிச்சு ஊர்ல கொடுத்துரு. ஊரை கூட்டி கல்யாணம் நடத்துற மாதிரியா நீ என் மகளை வச்சிருக்க? வேண்டாம், காதும் காதும் கடிச்ச மாதிரி சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயே முடிச்சிருவோம். அதுங்க சார் தான். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், கல்யாண செலவெல்லாம் நீங்க ஏத்துக்க. அதுங்க சார் தான். ராதா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதுனாலதான் லக்ஷ்மியை நான் மனைவியா ஏத்துக்கிட்டேன். ஆனா அவளுக்கு தாலி கட்டின நாள் இருந்து அவ சாகர வரைக்கும் நான் பிரம்மச்சரியா தான் வாழ்ந்தேன். அவ உயிரோட இருந்திருந்தான்னா வாழ்நாள் பூரா அவளுக்கு சேவை செஞ்சு என் காலத்தை கழிச்சிருப்பேன்.
கடவுள் அந்த பாக்கியத்தை கூட எனக்கு கொடுக்கல. அவளுக்காக உன் காதலை தியாகம் பண்ணிட்டு நீ கன்னியாவே வாழ்ந்துகிட்டு இருக்க. உன்னையே நினைச்சுட்டு இருக்கிற பிரகாஷ உன் மனம் ஏத்துக்கல. அதுக்கு காரணம் உன் உள்ளத்துல என்ன தவிர வேற யாருக்குமே இடம் இல்லை. இத்தனை காலமும் சூழ்நிலை கைதியா நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டோம். பிரிஞ்ச காதலர்கள் மறுபடியும் இணைஞ்சு வாழ்றதுக்கு கடவுளா பார்த்து நமக்கு ரெண்டாவது சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்டேன். நான் எடுத்த முடிவே நீயும் சந்தோஷமா ஏத்துக்குவேன் நம்புறேன். நீங்க எடுத்த முடிவே நான் ஏத்துக்க முடியாத இக்கட்டான நிலையில இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க ராஜேஷ். இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? என் தங்க மீரா. ஆமா, இந்த உலகத்திலேயே அவளோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யற ஒரே ஜீவன் நீங்க தான் நினைக்கிறா. உங்க மேல அன்பு செலுத்துறா, உயிருக்குயிரா உங்களை காதலிக்கிறா. தாதா, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மீரா ஒரு குழந்தையா நினைச்சுத்தான் அவளோட பழகுனேன், அறிவு காட்டினேன். அவன் தங்கிங்கிறதுனாலதான் அவளுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு வந்தேன். இதையெல்லாம் அவ தப்பா எடுத்துக்கிட்டு தனக்குள்ளேயே ஒரு கற்பனையான காதல் என் மேல வளர விட்டு நானும் அவளை காதலிக்கிறேன்னு நினைச்சேன்னா அந்த வயது வந்த குழந்தைக்காக நான் வருத்தப்படுறேன் ராஜேஷ். இந்த பாரு, நாம ரெண்டு பேரும் காதலர்கள்ங்கிற உண்மையையும் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்தையும் மீராவுக்கு நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். வேண்டாம் ராஜு, நீங்க சொல்ல போற அந்த உண்மைகள் அவ உயிருக்கே ஒல வச்சிடும். இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற ரத்த பந்தம் அவ வர்த்தி தான். வார்த்தைகளை சொல்ல வச்சு என் நெஞ்சு நெருப்புல குளிக்க விட்டுறாதீங்க ப்ளீஸ். அப்போ இனிமே நமக்குள்ள பேசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை இல்லையா? ஆமா, இனிமே நமக்குள்ள பேசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நமக்குள்ளையும் ஒண்ணுமே இல்ல. இது நம்ம ரெண்டாவது பிரிவுன்னு நினைக்கிறேன். முதல் பிரிவுக்கு நீதான் காரணம், இப்ப இந்த பிரிவுக்கு நீயேதான் காரணம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கடைசி பிரிவு. குட் பை. உங்க அக்கா உங்களுக்கு இந்த மாத்திரையை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அக்கா என்ன பண்றா? அவங்க ஒரு மாத்திரையை சாப்பிட்டுட்டு ரூம்ல படுத்துருக்காங்க. ஏ, அவளுக்கு என்னாச்சு? தாங்க முடியாத தலைவலியா? ராஜேஷ் ரெண்டு நாளா காணுமே, நீ பாத்தியா? நான் பாக்கல, ஆனா அவர் சமையல்காரரு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன விஷயம் சொன்னாரு? அவர் முதலாளி இங்க இருக்கிற வீட்டை விட்டுட்டு அவர் சொந்த ஊருக்கே திரும்பி போக போறாரா? என்ன, வீட்டை விற்க போறாரா? ஆமா, அது சம்பந்தமா ராஜேஷ் ஐயா கோயம்புத்தூர் போயிருக்காராம். அப்படியா? வாங்க மாப்பிள்ள, வாங்க. சரளா, என் காசுலயே நம்ம கல்யாணத்தை உங்க அப்பா நடத்தி முடிச்சிட்டாரு. அவர் போட்டிருக்கிற வேட்டி சட்டை உடனே வாங்கி கொடுத்தாதான். மாப்பிள்ள, 100 ரூபாய்க்கு துணி வாங்கி கொடுத்துட்டு பேசிக்காத. உனக்கு என் மகளை கட்டி வச்சதுனால எனக்கு 50,000 ரூபாய் போச்சு. அது எப்படி? நான் இந்த ஊர்ல 25 வருஷமா போஸ்ட்மேனா இருக்கேன். பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடத்தி இருந்தா ஒரு வீட்டுக்கு 2 ரூபாய் வச்சா கூட சோலையா 50,000 ரூபாய் இனம் கிடைச்சிருக்கும். அத வச்சு எஸ்டேட் வாங்கியிருப்பேன். என் எஸ்டேட்ல மண்ணா போட்டியே? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. இப்படியே எங்களை கூட்டிட்டு போய் வீடு வீடா கட்டி வசூல் பண்ணிக்கங்க. என் மக வயித்துல பேர குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன வசூலுக்கு போக சொல்றியா? எனக்கு பணம் பெருசு இல்ல, மனம் தான் முக்கியம். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எந்த தப்பு பண்ணல. ஆமா, அவ கர்ப்பமா இருக்கிற மாதிரி நான் தான் நடிக்க சொன்னேன். மக்களே, இது நிஜமா? ஆமாப்பா, அப்படி நான் நடிக்கலன்னா இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே. கடைசியா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாளி ஆக்கிட்டீங்களா? அம்மா, அம்மா, ஏன் இப்படி பதறிட்டு வர? ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ராஜேஷ் ஐயா வீட்டை வித்துட்டாராம். சாமான எல்லாம் லாரியில ஏத்தி போயாச்சு. அவரும் புறப்பிட்டு இருக்காரு. ராஜேஷ், ராஜேஷ், என்னை விட்டு போயிடாதீங்க. உங்களை உயிருக்குயிரா நேசிக்கிறேன். மானசீகமா என் மனசுக்குள்ள உங்களையே என் கணவரா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன்ன போய் நான் கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு என்ன சுகம் கிடைக்கும்? வாட் இஸ் திஸ் மீரா? நான் கால் விளங்காதவன்னு தானே நீங்க அப்படி நினைக்கிறீங்க? சீக்கிரமே எழுந்து நடப்பேன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன நம்பலன்னா எங்க அக்காவை வேணாலும் கேட்டு பாருங்க.
என்னாலும் உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. நீங்க இந்த ஊரை விட்டு போனா இதயம் வெடிச்சிடும். இனிமே நான் இந்த ஊர்ல இருந்தேன்னா என் இதயம் வெடிச்சிடும். குட் பை. நான் சொல்றத கேளுங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னாலும் பரவாயில்ல, ஆனா என்னை விட்டு போயிடாதீங்க. நான் போய் டாக்டருக்கு போன் பண்ணிட்டு வரேன். மீரா, மீரா செந்தில் அண்ணே, தபால் எதுவும் வந்துச்சா? வரல, பக்கத்து விட்டு ராதா அம்மா உங்களை தேடிக்கிட்டு ரெண்டு இடம் வந்தாங்க. அப்படியா? ஆமா, அந்த அம்மாவை பாக்குறப்ப ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. டாக்டர் பிரகாஷ் கூட அவங்க வீட்டுக்கு ரெண்டு மூணு இடம் வந்துட்டு போனாரு. ஒருவேளை மீரா அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாம இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்து வந்துடுறேன். ராதா, ஏ ராதா, மீராவை பார்க்க டாக்டர் வந்து போனாராமே, என்ன சொன்னார்? என் இதயத்துல இடி விழற மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிட்டாரு ராஜு. அந்த அதிர்ச்சியில என்னால மேல முடியல, என்னால மேலதான் முடியல. அப்படி என்னதான் அவர் சொன்னாரு? மீராவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னாரு. மை காட், அவளுக்கு ரெண்டாவது தடவை மாறிட்டு போந்த குழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அழாத ராதா, அழாத, தைரியமா. ஆமா, அடிக்கடி கேட்டு இருக்கா எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுமா, கண்டிப்பா செய்யறேன். மீராவ சந்திச்சு நான் உன்ன கதனிக்கிறேன். உன்ன தவிர என் இதயத்துல வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு நீங்க அவகிட்ட சொல்லணும். நம்ம புனிதமான கதனின் பேரால கேக்குறேன், எனக்காக இந்த உதவியை செய்யுங்க. உன்னுடைய பொய் நாடகத்துக்கு என்ன கதாநாயகனா தேர்ந்தெடுத்துட்டியே, இது நியாயமா? உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குற, அவன் உயிரை காப்பாத்துங்க பிளீஸ் ராஜேஷ், அவன் உயிரை காப்பாத்துங்க. ராதா, பூஜைக்குரிய சிற்பங்கள் படிக்கட்டுகளை மாறக்கூடாது. நான் உன்னை பூஜிக்கிறவன், உனக்காக இந்த உலகத்துல எதையும் செய்ய தயாராக்குறேன். வா, மீராவை பார்க்கலாம். மீரா, வாங்க ராஜேஷ். ஏ மீரா, எந்த விஷயமா இருந்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை அளவு சொல்லியிருக்கேன், கேட்காம இப்படி உடம்பு கெடுத்துக்கிறியே, உனக்கு ஏது நல்லா இருக்கா? என்ன மன்னிச்சுங்க ராஜேஷ், நீங்க ஊரை விட்டு போக போறீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. நீங்க என் பக்கத்துல இல்லைன்னா கூட பக்கத்து வீட்லயாவது இருக்கணும், அதான் என் ஆசை. நான் எப்பவும் உன் பக்கத்திலேயே இருப்பேன், உன் பக்கத்து வீட்டுலதான் இருக்க போறேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். ராஜேஷ், வெட்கத்தின் காரணமா இத்தனை நாளும் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லல, இப்ப சொல்றேன். நான் உங்களை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். நானும் உன்னை காதலிக்கிறேன். உன்னை தவிர என் இதயத்துல வேற யாருக்குமே இடமில்லை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே என் கண்ணுக்குள்ள நம்ம கல்யாண ஊர்வலத்தை பாக்குறேன். ரொம்ப அழகான கற்பனை, நான் தான் பெரிய எழுத்தாளர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீ என்னையே மிஞ்சிட்ட. ரெஸ்ட் எடுத்துக்க, வரேன். ராஜேஷ். என்ன மீரா? நீங்க என்ன உண்மையிலேயே காதலிக்கிறீங்களா? உனக்கு இதுல என்ன சந்தேகம்? சந்தேகம் இல்ல, திரும்ப திரும்ப கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் சொல்லுங்க. உண்மையிலேயே உன்னை காதலிக்கிறேன். அப்படின்னா உங்க வருங்கால மனைவிக்கு ஒரு பரிசு கொடுங்க. என்ன பரிசு வேணும்னாலும் கேளு,
தர்றேன். கிஸ் மீ. மீரா. ப்ளீஸ் ராஜேஷ். அங்கே இல்லை. இங்கே. Good night.